அதாவது அவ வந்து பரமனை பார்த்துட்டாளாம். ஸோ பரமன் ஃபஸ்ட்டு அவளுக்கு காட்சி கொடுத்துருக்கான். ஸோ அவளையே இப்போ கிட்டத்தட்ட பரமனா நாராயணா பார்க்குற அளவுக்கு இவர் அவள் பார்த்தவர். நானே அவ பிரகாரம் நடந்துக்கிறேன், நீ வாய மூடிக்கிட்டு நட அப்படின்ட்டு சொல்லுகிறார். ஃபுல்லாக 100% நம்பிக்கை. அப்படியே கைட்டி கொடுக்குது குழந்தை, 2 வயசு குழந்தை வந்து ஒன்றுமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஐயோ யாருக்கோ கொடுக்குறோமே, யார் நீ யாருன்னெலாம் கேட்கலது. ஸோ ஏமாற்றமும் இல்லை, வள்ளலாக அது கொடுக்கவில்லை, விட்டு கொடுக்கவில்லை, கொடுக்குற பாவம் கூட இல்லை, வாங்குற பாவம் கூட இல்லை. அப்படியே அக்செப்டன்ஸ், அப்படியே அக்செப்டன்ஸ், இருக்கிற நிலையே அப்படியே நம்புவது, அதுதான் வந்து உச்ச உபதேசமும் அதை எடுத்துக்கிற விதமும். அவனாலேயே தாங்க முடியல, ஏன் ரங்கன் வந்து ஏன் ரெசிஸ்ட் பண்ணுறான். பெண்ணை பற்றி ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. பெண்ணுன்றத ஒரு கெட்டவள், கெடுத்து விடுவாள், ஞானத்தை கெடுத்து விடுவாள். ஞானத்தை கெடுக்கக்கூடியது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுவுமே இல்லை. ஞானத்தை ஞானம் அடைந்தது அஞ்ஞானமாகாது, அஞ்ஞானத்தை ஞானம் கெடுக்கும். இதெல்லாம் அஞ்ஞான கூத்து. இவன் பண்றது அஞ்ஞான கூத்து, இவன் பண்றது அஞ்ஞான கூத்து. அந்த ஞானாக்னி ஜுவாலையில் இவங்க என்ன ஆகிறாங்க? இன்றாட சாதாரணமாக என்னென்னமோ வேல்யூ கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தவங்களாம் எப்படி இதுவாராங்க அப்படின்ட்டு. இதுதான் உறவினர்கள் வந்து குழந்தை எழுந்த நெக்லஸுக்கோசரம் போலீஸ் ஸ்டேஷனாக தினம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, மொத்த பேருக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு, வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு, தெரியுமா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு போன வாரம் நெக்லஸ் வாங்கிடுவோம்ல, சடத்தில் கொடுத்துடுத்து நம்ம குழந்தை அப்படின்னு பரிதவிக்கிற மாதிரி. உலகம் இப்படி தான் பரிதவிக்கும். அதுதான் விவேகத்தில் வந்து திடமாக உட்காந்துட்ருப்பாங்க. விவேகம்ன்ற சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. உலக பற்றுன்ற வைராகியத்தை கம்ப்ளீட்டாக தொடச்சி எரிச்சு இருப்பாங்க. இருக்கிறது ஒரு பொருள்தான்ற உண்மை, அந்த சிந்தாமணி மாதிரி இருக்கிற அந்த பொருளை அடைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் டிஸ்டிங்க்டாக இருக்குதுன்னு சொன்னவர் நம்ம பகவான். ஒரு பற்றி உண்டாகும், ஒரு பற்றி நிற்கும், ஒரு பற்றி உண்டு மிக ஓகும், ஒரு விட்டு ஒரு பற்றும் தேடினால் ஓட்டம் பிடிக்கும், ஒருவற்ற பேய் அகத்தை ஓர். ஸோ தேடிக்கிட்டே இருக்கு. தேடுறதுன்னா என்ன? தேடுறது கிடையாது, பார்க்கறது, உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான். பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்து அறிய வேண்டும். அறி எல்லாம் எதையும் மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் அற்புதமாக கொடுத்துருக்காரு. இவங்கள்லாம் உறவுக்காரங்க மாதிரி, அத்தனை பேருக்கும் நெக்லஸ் பண்ண மாதிரி ஞானம் கழுவப்படுமோ? இவங்களுக்கு என்ன ஞானம்னு தெரியாது, புரியுமா? நகையாவது ஒரு வேல்யூ இருக்கு, 5 லட்சம் ரூபாய் நெக்லஸை சன நேரத்தில் இப்படி போயிட்டு வரதுக்குள்ள போயிடுத்து, குழந்தை கொடுத்துருத்து, எவரை கொடுத்தான்னு தெரியல, எப்படி கொடுத்தாரு தெரியல. என்னோட தம்பியே பெரிய கமிஷனர், அவருக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எல்லா சிசிடிவி கேமரா அது இது எல்லாம் பரபரப்பும், எல்லா மனசுலையும் பரபரப்புகள் இருக்கும். ஆனால் ஞானம் இப்படி களவுபடக்கூடாது, ஜட்மெண்ட்லையும் மாற்றிக்கிட்டு அதை அவதிப்படாது, கழிச்சுன்னு இருக்கும், கையாராக இருக்கும், எதை பண்ணாலும் டிரான்ஸ்பரண்டாகவே பண்ணுவார். சுகபிரம்மத்தினுடைய அப்பா வந்து வேதவியாசர். வேதவியாசர் வந்து ஒரு நாள் வந்து அவர் பெரிய எல்லா கிருதிகள்லாம் பண்ணவர் அவர் தான், 18 புராணங்கள் எல்லாத்தையும் எழுதினவர் அவர் தான், பாகவதம் எழுதின பிறகு தான் அந்த சாந்தம் அடைஞ்சார். அப்பேற்பட்ட பெரிய இவர். அவர் வந்து யமுனை ஆற்றும் ஏதோ ஒரு ஆறு அந்த வழியை அப்படி போகும்போது லேடிஸ் எல்லாம் வந்து புடவை எடுத்து முடிக்கிறாங்க. அவருடைய மகன் வாலிபனாக இருக்கார் அவர். அவர் போகிறார், அவங்க ஒன்றுமே பாராட்டலையா, அவர் பிரஜையிலேயே இருக்க மாட்டார், இந்த உலகத்தை சேர்ந்தவராகவே இருக்க மாட்டார். என்ன ஜெண்டரே இல்லை, தானே என்ன ஒரு ஜெண்டருக்கு பிலாங் ஆனவன்றது கிடையாது. நாமும் குழந்தை பருவத்தில் அப்படி இருந்துட்டு தானே வந்திருக்கோம், நம்மளுக்கே இந்த ஜெண்டர் அந்த ஜெண்டர்னு ஏதானும் இருக்கா? ஸோ எல்லாம் உடம்பு மூலமாக ஏற்றப்படுகின்ற வாசனை குவியல்கள். இந்த வாசனை குவியல்ன்றது ஒரு விஞ்ஞானமயமாக அது பார்த்து எரிக்கப்பட வேண்டும், உள்ளே பார்ப்பது தான் தவம் அப்படின்னு சித்தாந்தமாக நடைமுறையாக சொல்லி கொடுத்துருக்காரு. அதே சுகபிரம்மம் வந்து 4 மனைவியர் இருக்கு, ஏகப்பட்ட பசங்க, சுகபிரம்மம்னே பேர்,
என்ன பிரம்மஞானம் வேறு. இந்த உடல் சேர்க்கை, உடல் மூலமாக குழந்தை பெற்றுக் கொள்ளுதல், சந்ததி வளர்த்தல், எல்லாம் எல்லாம் ஈஸ்வரம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, பரம்பொருள் அஸ்து. இதே இதில் தான் குருன்னு சொல்கிறார் கிருஷ்ணரும். இந்த யமுனையை கடக்கிறதுக்கு கோபிகைகள் துர்வாச முனிவருக்கு ரிஷிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் கரைக்கு அந்த பக்கம் அவர் சாப்பிட போகிறார். அவருக்கு இது உணவு பரிமாறணும்னு போகிறாங்க. இந்த சைடில் பெருக்கெடுத்து ஓடுற நதியிலேருந்து இந்த பிரவாகம் நிற்கிறதுக்கு கிருஷ்ணர்கிட்ட வேண்டுறாங்க. அப்போ அவர் ஓப்பனாக சொல்கிறார், நான் மாத்திரம் ஏகபத்தினி விரதனாக இருப்பது உண்மையாக இருந்தால் கங்கை வழிவிடுவாள் அப்படின்ற. கங்கை ஆறா வாரம்லாம் குறையுது, நடந்து போய் கிராஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, அந்த கோபிகைகள் எல்லாம் அவருடன் இருந்தவர்கள். என்னப்பா இப்படி எங்கே இதுக்கு இப்படி அடைக்கிறீங்க? என்ன உடம்பு வந்து உடம்பாகவே ஒரு எண்ணம் கூட கருதப்படாது. எண்ணம் வந்து எண்ணத்தை கடந்த ஒரு அறிவு வெளியிலையும் உணர்வு வெளியிலையும் இருப்பு வெளியிலையும் இருந்துகிட்டு இருக்கும். எண்ணத்தை கடந்த தன்மை தான் மெயின் பிளாட்ஃபார்ம், அது பரம்பொருள். அது என்ன பேரோ, பேர் முக்கியம் இல்லை. பிரம்மம்ன்ற பேரும் முக்கியம் இல்லை, பரம்பொருள்ன்ற பேரும் முக்கியம் இல்லை, இறைவனும் கிடையாது, கடவுளும் கிடையாது. அது விஞ்ஞானமயமாக சித்தாந்தமாக அனுபவிப்பது தான் நம்ம அறிவுது. அதில் இருப்பாங்க. அதே போல் அங்கே போயிட்டு அவர் துர்வாச முனிவர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி அதே மாதிரி நதி பொங்கும் பொழுது அவர்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் திருப்பி போனோம், எங்களுக்கு நீங்கள் ஏதாவது வழி பண்ணுங்க, நான் பூரண உபவாசம் இருந்தது உண்மையானால். இப்போதான் போட்டாங்க, அவங்க தான் போட்டு கையை கூட கழுவி பிடிக்கல. அதுக்குள்ள நான் உபவாசம் இருந்தது உண்மையானால், அவங்க மீன் பண்ணுறது வேற. உபவாசம்ன்றது உள்ளே வசித்தல், அதனுடன் வசித்தல், அதனுடன் வசித்தல். அதை விட்ட கீழே இறங்கிறது தான் வந்து இங்கே தவிப்பாக இருக்கும், தாபமாக இருக்கும். உடனே வழிபடப்படுகிறது. ரெண்டு அண்ட புழுகு ஆகாச புழுகா இருக்கு ரெண்டுமே. இதுக்கு பஞ்சபூதங்கள் பண்ணுது என்ன? பஞ்சபூதங்களுக்கு தெரியும், பஞ்சபூதங்கள்னா ரியல் பிரம்மமே. நம்ம உடம்புல இருக்கிற செல்லு வந்து பிரம்மமே, நம்ம நான்பாவும் பிரம்மம் இல்லை. நம்முடைய மலங்கள் கூட உபயோகப்படும், நான் உபயோகமே படாது. குருமா, உலகத்துல உபயோகமே படாத ஒரே வசதி தெரியுமா? என்ன அஞ்சறிவில் இது கிடையாது, நான் கிடையாது, எனது கிடையாது. ஸோ எல்லா எல்லா மிருகங்களும் எல்லா உரமாகவும் தோலாகவும் மாடை தோலை பண்ணி போடுறாங்க, ஆடை தோலை பண்ணி என்னமோ லெதர் குட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இவன் வந்து எதுவுமே பிரயோஜனம், இவன் நான்னால இவன் வந்து எதுவுமே பிரயோஜனம். அப்பேற்பட்ட களங்கமாக தான் நான் போருமா. என்ன பரம்பொருளை இல்லாமல் பண்ணுறது இல்லை, இது உணர விட்டாமல் பண்ணுது இல்லை. இவனை டைட்டாக அடப்பாக மறைச்சிட்ருக்குல்ல உடம்பு மூலமாக. அதனால தான் திஸ் இஸ் த ஹோப்லெஸ் ஸ்டேட் ஃபார் இது. அதே சமயம் வந்து உணர்ந்தவர் இருக்கிறதுன்றது தான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.